ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் பானோஸ் குக்கரிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா நைட்டு டின்னராக சாப்பிடலாம். அந்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். ராகி முருங்கைக்கீரை அடையும் பால் சுறா கருவாட்டு தொக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ராகியில் கால்சியம், அயன் இதெல்லாம் நிறைய இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. க்ளூட்டன் அலர்ஜி இருக்கவங்க கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவில் சப்பாத்தி இந்த மாதிரி அடை எல்லாம் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டும் இது சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பால் சுறா கருவாடு பாலூட்டும் தாய்மார்கள் நிறையா எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க, இது ரெண்டையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவு ராகி மாவை எடுத்துக்கிறேன். அதே ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச் அளவு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வடை மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி பிசைகிறத விட இதை மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா நம்ம செய்கிற ராகி அடை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இது நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் இதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு வாழை இலை எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கலாம். உங்ககிட்ட வாழை இலை கிடைக்கலன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட எண்ணெய் தடவி அடை தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஓரத்தில் சன்னமாகவும் நடுவில் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி சன்னமாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் பானோஸ் குக்கரியை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பானோஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க. இதை நல்லா சூடான தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த வாழை இலையை அப்படியே கல்லில் கமுத்திடலாம். மேலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு செகண்டுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலால் அப்படியே மெதுவாக எடுத்தோம்னா அப்படியே அது கல்லில் ஒட்டிக்கும். சுற்றியும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்தோடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா ராகி மாவுலையும் அடை செஞ்சுக்கலாம். இந்த ராகி அடைக்கி காரமாக தொட்டுக்க செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி பால் சுறா கருவாட்டு தொக்கு செஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகமும் போட்டிருக்கேன். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்காதுன்னா சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே இதில் தட்டி வச்சுருக்க 1/3 பல் பூண்டை இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் இந்த பால் சுறா கருவாட்டை சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து கருவாட்டில் நிறையா உப்பு இருக்கும், அதனால் சுடு தண்ணியில் 1 தடவை கழுவிட்டு பச்சை தண்ணியில் 2-3 தடவை கழுவி எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த உப்பெல்லாம் போகும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் உப்பு சேர்க்கலை, கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கருவாடு சீக்கிரம் வெந்துடும். இப்போ பால் சுறா கருவாட்டுத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இந்த ராகி முருங்கைக்கீரை அடை கூட பால்சுறா கருவாட்டுத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.